বলনি আমার কোনো চিঠি এসেছে না তো কোনো চিঠি আসেনি তো বললাম তো আসেনি আচ্ছা এবার আমি যাই কেন এখন তো নেই আমি চেষ্টা করছি பதில் আমার পেছনে ঘুর ঘুর করছো কেন ஒண்ணு இல்ல சார் ஒரு லெட்டர் ரொம்ப முக்கியமான லெட்டர் மெட்ராஸ் போகுது சாரி ஆக்சுவலி சிட்டி கூப் இம்பார்ட்டன்ட் சிட்டி மகாராஜ் ஜாபு ரஸ்தே கத ஹரியானா ஜாய் செய்ஜன லக்க ரச்சி তোমার কাছে মাদ্রাজ মেলের টিকিট আছে কেন চিঠিটা যখন ওই ট্রেনে যাচ্ছে সঙ্গে গিয়ে হাতে দিলেই তো পারো আচ্ছা পাগলের পাল্লায় পড়া গেছে মা என்ன பண்ணা ஏ ஃபோன் எடுக்கல கூல் கூல் ஒரே சமயத்துல இவ்வளவு क्वेश्चन கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது முடியாது இப்போ சொல்ல போறியா இல்லையா ஓகே சொல்றேன் ஆனா அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு கேட்டா பதில் சொல்வியா என்ன சொல்ல நம்ம லவ் எத்தனை நாள் பண்றோம் 3 मंथ्स 3 मंथ्स நம்ம லவ் எப்ப சொன்னோம் ஐ திங்க் செகண்ட் மீட்டிங் செகண்ட் மீட்டிங் எப்படி எப்படியா ஏ எல்லாம் மறந்து போச்சா எஸ்எம்எஸ்ல தான் ஐ லவ் யூ பூ அமுச்சியே இல்லை கேட்டேன் சரி நான் அப்புறம் பேசுகிறேன் முக்கியமான விஷயம் சொல்கிறேன்னு சொன்னா அது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை கம்ப்ளீட் ஆன அப்புறம் சொல்கிறேன் ஓகே பாய் கல்கத்தா நகரமே துர்கா பூஜையின் சந்தோஷத்தில் விழித்திருக்க நான் மட்டும் கடிதம் வரவில்லை என்று கவலையில் தூங்கிக் கொண்டிருந்தேன் அந்த மேளமும் கொண்டாட்டமும் எனக்கு வரப்போகும் சந்தோஷத்தின் ஆர்ப்பரிப்பாக அப்போது தெரியவில்லை இன்னும் குளிக்கலையா ஒரு நல்ல நாள் அதுவுமே எதுவுமே தெரியாதா ஐயோ வர்றங்க আপনি জানেন না আজকে পুজো যা কি তৈরি হয়নি নিজে সবাই তৈরি হয়ে অপেক্ষা করছে এই বছর আমি মায়ের কাছে প্রার্থনা করব আপনার সারা বছর যাতে ভালো যায় কেমন নালিনী কতক্ষণ পুজো শুরু হয়ে গেছে আপনি এখনো তৈরি হননি কি আপনি জানতো কি আগে তৈরি হইনি না হ্যাঁ এত কাজ পড়ে আছে জয় জগদম্বে 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 জয় জগদম্
ஜெகதம்பே ஜெய ஜெகதம்பே ஜெய ஜெகதம்பே ஜெய ஜெகதம்பே ஜெய ஜெகதம்பே அம்பே மாதாரே துர்கா, நீ இருக்கியோ இல்லையோ எனக்கு தெரியாது. எல்லாரும் கும்பிடுறாங்க, நானும் கும்பிட்டேன். எனக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அதுக்கு பேர் நதீரா. இப்போ நான் நானா இல்லை, இதை அவகிட்ட சொல்ல முடியாது. அவளும் எந்த தகவலும் சொல்லாமல் இருக்காள். என்னோட வேண்டுதல் அவன் நல்லா இருக்கணும், எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, வந்திருக்கவும் கூடாது. நீ தான் அவளை காப்பாற்றணும். சீக்கிரமாக நதிரா கிட்டிருந்து கடிதம் வரணும். நதிரா கிட்டிருந்து கடிதம் ভগবানের কাছে প্রার্থনা করুন, উনি আপনার সমস্ত মনস্কামনা পূর্ণ করবেন। அனுப்பி வைத்த கீதாஞ்சலி புத்தகம் பாப்பாவின் கைகளில் கிடைத்துவிட நான் பயந்தது போலவே நடந்தது. என்ன இது புது பழக்கம்? நல்லதில்லை. துயரத்தின் உச்சியில் நின்ற இறைவனோடு கவிதை வழியே தாகூர் பேசிய கண்ணீர் துளிகளே இந்த கீதாஞ்சலி. மதிய பிரிச்சு படிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரே திட்டு, வளர்ப்பு சரியில்லைன்னு. இதெல்லாம் வேணாம். நம்மளோட ஆசைகளுக்கு இங்கே ஒரு அளவு இருக்குது, அதை மீறிட முடியாது. மனசில் வச்சுக்க. ஒரு குற்றவாளியைப் போல பாப்பாவும் உம்மாவும் என்னை கண்டித்ததால் கலங்கி போனேன். உங்களின் இரு கடிதங்களுக்கும் உடனே பதில் எழுத முடியாமல் இந்த சூழ்நிலை என் கைகளை கட்டி வைத்து விட்டது. இதற்காக என்னை மன்னிப்பீர்களால் என என் மனதின் மாற்றங்கள் மழையை சுமந்து செல்லும் வானத்து மேகமாய் பொழிய துடித்தாலும் அவை கிணற்று நீராக சிறைப்பட்டு கிடக்கின்றன. எல்லா உயிர்களின் மீதும் நிபந்தனையற்ற அன்பு பெருகி வழிந்தோட இயல்புகளை தொலைத்து விட்ட பெண்ணாக நான் எப்படி மாறினேன் எனக்கே தெரியவில்லை. பாபிச்சா போயிட்டு வர? போயிட்டு வா அம்மா. ஏய், மறந்துட்டு போற? வயதில் மூத்த ஆண்கள் வீட்டுக்கு வந்தால் சட்டென்று எழுந்து செல்வதே இஸ்லாமிய பெண்மை கழகு. ஆனால் பாப்பா என் அருகில் வந்தது கூட தெரியாமல் சுற்றம் மறந்து அமர்ந்திருந்தேன். நதீரா, பாப்பா. இவற்றுக்கெல்லாம் உச்சமாய் தொழுகை நேரத்தில் கடவுள் மீதான என் கவனம் சிதறியது. கூட்டு தொழுகையின் ஒவ்வொரு நொடியும் இறைவனோடு உறவாடும் புனிதமான நிமிடங்கள். அந்த சமயத்திலும் உங்கள் நினைவே என்னை ஆக்கிரமித்துக் கொண்டது. எனக்கு இப்படியெல்லாம் நிகழ என்ன காரணம்? இந்த மாற்றங்களோடு உங்கள் நினைவுகள் தாளாட்டாய் என்னை சுற்றி வட்டமிட மறுபக்கம் அவையே தண்டனையாய் உறுத்தும் கொடிய நிலையை
உதர முயல்கிறேன், முடியவில்லை. பெயரை உச்சரிக்கும் போதும் எழுதும் போதும் உங்கள் முகம் ஒரு தோழனாய் என் அருகில் அமர்ந்திருக்கும். இப்போது என் முன் அமரும் உங்கள் முகம் பார்த்து வெட்கத்தால் என் தலை கவிழ்வதையே. இப்போது கேட்கிறேன், எனக்கு நீங்கள் என்ன உறவு? நான் உங்களுக்கு என்ன பந்தம்? என்னை என்னவென்று அழைப்பீர்கள்? நான் உங்களை எப்படி அழைப்பது? பதில் சொல்லுங்கள். ভগবানের কাছে প্রার্থনা করুন, উনি আপনার সমস্ত মনস্কামনা পূর্ণ করবেন। Oh.